நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அக்கட்சியின் மாநில பொருளாளர் ரூபி மனோகரன் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். ஆனால் இதனைத் தொடர்ந்து அவர் நாங்குநேரி ஊருக்குள் பலமுறை வந்தும் தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி கூட தெரிவிக்கவில்லை என பொதுமக்கள் புகார் கூறி வருகின்றனர். இந்நிலையில் காலையில் நாங்குநேரி பேருந்து நிலையத்தினுள் வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு ஹரிச்சந்திரன், சொன்ன சொல் தவறமாட்டான் ரூபி மனோகரன், அவரை காணவில்லை, கண்டுபிடித்து தருபவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என பேருந்து நிலையத்தின் சுவரில் நீல நிறத்தால் மூன்று இடங்களில் எழுதிய வாசகத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.